வெல்கம். அசத்தல் பூரி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். தேவையான பொருட்கள்: பூரி சப்பாத்தி மாவு, உப்பு, தண்ணி. சோடா மாவு எதுவும் போட தேவையில்லை. மாவில் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம பூரி சுட்டோம்னாவே பூரி நல்லா வரும். இந்த பதத்துக்கு வந்தவுடனே அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து பூரி தேய்ச்சி போட்டோன்னா நல்லா புசு புசுன்னு வந்துடும். இப்போது இதிலிருந்து மாவை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டோம்னா நல்ல ஒரு மீடியமான பூரியை வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம், அப்புறம் தேய்க்கலாம். பூரியை தேய்க்க ஆரம்பிக்கலாம். பூரி தேய்க்கும்போது கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா பூரி நல்லா உப்பளம் வரும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரியை போட்டுக்கலாம். அருமையாக பூரி ரெடி ஆயிருச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.